ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன ஃபேஸ் பேக் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க, இப்போ அந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அண்ட் இதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏதாவது மூவி பார்க்குறோம் அப்படிங்கும் போது, கேர்ள்ஸோட மைண்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அந்த ஹீரோயின் வந்து என்ன மாதிரியான காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க, என்ன மாதிரியான அக்சசரிஸ் போட்டிருக்காங்க, அண்ட் அவங்க ஸ்கின்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க மைண்டில் ஓடும். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஹீரோயின்ஸ் மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு கண்ணுக்கான க்ரீம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின்ல டேமேஜஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்புறதை விட, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில திங்ஸ் வச்சே போதும், உங்க ஸ்கின்னு வந்து நல்லா ஹீரோயின்ஸை விட நேச்சுரலான ஒரு க்ளோயிங்க்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்குக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு. ஸோ அரிசி மாவை வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். அதோடு நம்ம சேர்த்துக்கக்கூடிய அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா பால் தான். இது வந்து காய்ச்சாத பால் இருக்கும்ல, அது வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சாமல் இருக்கக்கூடிய பால். வேறு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காய்ச்சினது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவும் சரி பாலும் சரி ரெண்டுமே ஸ்கின்னு வந்து சூப்பரான ஒரு க்ளோயிங் கொடுக்கும். பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கிளென்சராக வந்து இருக்கும். ஸோ ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அண்ட் நம்ம கண்ணுக்கிட்ட இந்த மூக்குக்கு இடுக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அண்ட் கழுத்தில் வந்து நம்ம செயின் போடுறனால ஒரு டார்க் சர்க்கிள் வந்து கழுத்தை சுற்றி வந்து அந்த டார்க்னஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்குமே இந்த பேக் வந்து போட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் அரிசி மாவு அண்ட் பால் இது ரெண்டு பொருள் போதும் நம்ம ஸ்கின்ல உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். அரிசி மாவு தானே நம்ம கிச்சன்ல நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பொருள் அப்படின்னு நினைப்போம், பட் அந்த மாதிரி கிடையாதுங்க. அரிசி மாவுல விட்டமின் டி வந்து இருக்கு. இந்த விட்டமின் டி பாத்தீங்க அப்படின்னா சன் ரேசஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் அரிசி மாவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஃபேஸ்ல எக்ஸஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, ஆயில்னஸ், அந்த ஆயில்னஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஏன் அப்படின்னா அது ஒரு மாதிரி நெரு நெருன்னு இருக்கும். அது என்னாகும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து ஸ்க்ரப்பிங்காக வந்து செயல்படும். யூஸ்வலாக நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ். ஸோ டெட் ஸ்கின் செல்ஸுக்கு உள்ளே தான் நம்மளுடைய ஒரிஜினலான அந்த கலர் இதெல்லாமே பொலிவு இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அரிசி மாவு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அரிசி மாவு இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 3 இல்லை 4 தடவை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஃபேஸில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் அப்சர்வ் ஆகுது அண்ட் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகுது. அண்ட் நமக்கு சன்ல இருந்து அந்த சன் ரேசஸால நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய டேமேஜஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஃபேஸை வந்து இந்த பேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பிரைட்டன் ஆக்கி கொடுக்குது. அண்ட் நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆக்கி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாரத்துக்கு 3 தடவை இல்லை 4 தடவை மட்டும் இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல சேஞ்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸ்கின் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் உங்களுடைய ஸ்கினுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த அரிசி மாவு ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய் அண்ட் லவ் யூ ஆல்.